வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய ஆன்டிக் வெரைட்டி நிறைய பார்க்க போறோம். ஏன்னா விளக்கு கடையில ஆன்டிக் விளக்குகள், ஆன்டிக் மாடல்ல இருக்கக்கூடிய விளக்குகள் நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து நாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம், வர்றவங்க பார்த்து வாங்கிடுறாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து வீடியோ பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. இதுல நாம வந்து ஆன்டிக்ல இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறையவே விளக்குகள் இருக்கு. அத்தனையுமே நம்ம இந்த பதிவுல பாக்கிறது. ஆன்டிக்லயே கஜலட்சுமியில சின்ன விளக்கு அழுத்தம் திருத்தமா இருக்கும், ரொம்ப அழகா அழுத்தம் திருத்தமா இருக்கக்கூடிய விளக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கறது அஷ்டலட்சுமி. இதுக்கு பெரிய சைஸும் இருக்கு, ஆனால் பெரிய சைஸ் இப்போ ஸ்டாக்ல இல்லாதனால அதை காமிக்கல. அழகா அஷ்டலட்சுமி விளக்கு ரொம்ப எம்போஸ்டா நல்லா இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்குறதும் கஜலட்சுமி விளக்கு, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு, ரொம்ப அழகா நேர்த்தியாக செய்யப்பட்ட விளக்்கு. இப்போ நாம பார்க்குறதும் கஜலட்சுமி விளக்கு தான். இது ஒரு 6 to 7 inch உயரம் இருக்கும், அழுத்தம் திருத்தமாக 1 kg வெயிட் வரும், நல்லா பெரிய விளக்கு. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நிறையவே ஆன்டிக் விளக்கு கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இது எப்பவுமே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஏக தீபம், அன்னம் வச்சு. ஏன்னா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இதை வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்குறாங்க. சாமி பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கீழே லோட்டஸ் பீடத்தோடு வந்திருக்கக்கூடிய விளக்கு, எந்த சிம்பிளும் எனக்கு இருக்க வேண்டாம், நான் இது அப்படியே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து லோட்டஸ்ஸு அந்த இதெல்லாமே கவுத்தி வச்ச மாதிரி ஒரு மாடல், மேலே வந்து ஆன்டிக்கில் அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விளக்கு. இந்த விளக்கு எனக்கு எந்த டிசைனும் வேண்டாம், அகலே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கொள்ளளவு, அதாவது எண்ணெய் பிடிக்கிற அளவுன்னு பார்த்தோன்னா ஒரு 100 ml இதில் எண்ணெய் பிடிக்கும். அடுத்ததான் நாம் பார்க்குறது இந்த விளக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், கிராண்டாக தெரியும். இந்த விளக்கெல்லாம் 80 பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹேங் பண்ணவும் முடியும், வீட்டு என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணவும் முடியும், வைக்கவும் முடியும். 3 கால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சும் இதில் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து அலங்காரத்துக்காக வைக்கிற விளக்கு, அதுலேயே அத்தனை டிசைன் வந்திருக்கு. மேலே ஒரு பேரட் இருக்கிற மாதிரி, கீழே ஒரு பேரட் இருக்க மாதிரி, நடுவில் வந்து மேலேயே ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி, அதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பு. ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இது மாதிரி இந்த விளக்கும் கீழே பீடம் பார்த்திங்கன்னா ரவுண்டு பீடம், மேலே அகல், அதுக்கு மேலே ஒரு பேரட்டு, இந்த பக்கம் பெல்லு தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இந்த விளக்கு வந்து வந்திருக்கு. இது மாதிரி இந்த விளக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை பதிவில் காமிச்சிருந்தேன், பெருமாள் சங்கு சக்கரத்தோடு வந்திருக்கக்கூடிய விளக்கு. நிறைய பேரை விளக்கு கடைக்கு வரக்கூடியவங்கள அட்ராக்ட் பண்ணுற விளக்கு அப்படின்னா இதை சொல்லலாம். ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவ் மாடலில் கொடுத்துருக்காங்க. மேலே 5 முகம், கீழே வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்து, 3 காலோட இருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே மாடலில் இது இன்னுமே டிஃப்ரெண்ட்டு, ஒரே ஒரு பேரட் வச்சு மேலே அகல். இது மேலே நம்ம அப்படியே அகல் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம், இதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு ஏற்ற போகிறோம் அப்படின்னாலும் ஏற்றலாம். ஆல்ரெடி பார்த்த விளக்குலையே பேரட்டையே கைப்பிடியாக கொடுத்துருக்காங்க. விளக்கு வந்து நம்ம அழகாக இப்படி ஹேங் பண்ணிக்கவும் முடியும், ஈஸியாக இருக்குது. ஆரத்தி மாதிரி காட்டுறதுக்கோ அல்லது நிறைய விளக்குகள் ஏற்றும்போது இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. மாதிரி இந்த விளக்கு புதுசாகவே வந்திருக்கு, புது மாடல். மேலே வந்து நல்லா ஒரு ட்ரீ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே விளக்கு, விளக்குமே நல்லா அழகாக இருக்குது. 3 காலுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்கிறதுனால பார்வையாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விளக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கஜலட்சுமி கட் கஜலட்சுமியில் அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. இது ரொம்ப டிமாண்டான விளக்கு.
நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆன்டிக் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இந்த விளக்குகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடையில விளக்குக்கடை.com வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஈஸியா ஆர்டர் பண்ணலாம். விளக்குகளுக்காகவே டெக்கரேட்டிவ் லாம்ப்ஸ் விளக்கு இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகரி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 200 வெரைட்டிக்கு மேல அதுல விளக்கு இருக்கு. ஈஸியா நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.